இவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி பொங்க வந்திருப்பீங்க. காவல்துறையினுடைய அட்டுழிகளை கேட்டு அந்த காவல்துறையை அதனுடைய அந்த மோசமான செயலை கண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் தனிப்பட்ட காவலர்களை நாங்கள் எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் திருப்தியா இருக்கும். ஏன்னா அவங்க கோபம் இருக்கு. ஆனா என்னன்னா அதுக்கு நான் வரல இல்ல. ஏன்னா இந்த கவிதை படிச்சவர் சொன்னாரு, நான் பேசணும் சொன்னாரு முன்னாடி, நான் கவிதை படிக்கலாம்னு தான் போனேன். படிக்கட்டு ஏறையிலே என்னுடைய உணர்வுகள் மாறிவிட்டது. இதுதான் உங்களுடைய லத்தியை விட, உங்களுடைய தாக்குதலை விட, உங்களுடைய அனைத்து விதமான கொடூரங்களை விட உறுதியானது என்பதுதான் இந்த தோழமை. இந்த கூட்டம் என்பது உணர்ச்சிகரமான கூட்டமே தவிர வெறித்தனமான கூட்டம் இல்லை என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே கூடியிருப்பவர்கள் கொள்கை பூர்வமானது என்பதை தவிர கொலைவெறி பிடித்தவர்கள் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே கூடியிருப்பவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு மிக்கவர்கள், ஆழமாக சிந்தித்து பொதுமக்களுக்காக செயல்படக்கூடிய செயல் வீரர்களை தவிர தடிகளை தூக்கிக் கொண்டு அடிக்கக்கூடிய கூட்டம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது நடந்த சம்பவத்தை விவரித்து நடந்த சம்பவங்களை இங்கே குடியிருக்கக்கூடிய மக்களிடம், இந்த வட்டார மக்களிடம் விளக்கி, காவல்துறையுடைய அனைத்து தலைவர்களுக்கும் ஆட்சியாளருக்கும் விளக்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கையின் மூலமாக இந்த காவல்துறையுடைய கொள்கை மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அதுக்குத்தான் இந்த கூட்டமே தவிர வேற யாரையும் ஏசுவதற்கோ பேசுவதற்கோ வெளியேற்றுவதற்கோ இந்த கூட்டம் இல்லை. நாங்கள் எதுக்கு இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நிறைய கமிஷனரை பார்த்துட்டோம், தேவாரம் பண்ணாதா அவர் வாசிச்ச திருவாசகம் இருக்கு. துரைன்னு ஒரு கமிஷனர் இருந்தார் சென்னையில், துரை தேவாரம் இப்படி பல பேரை பார்த்தாச்சு. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பிறந்த காலத்திலிருந்தே ஏராளமான கமிஷனர்களே, தீவிரவாதிகளே, அஸ்ஸாமிலே, பஞ்சாபிலே, காஷ்மீரிலே சந்தித்து அவருடைய தாக்குதலுக்கு உயிர் பலி கொடுத்து இன்றைக்கு உயிரோடு உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். தியாகத்திற்கும் அடி வாங்குவதற்கும் நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் எங்களிடம் பஞ்சமே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன, மோடி அறிவிக்கிறார் பணம் செல்லாது, 10ஆம் தேதி பிரச்சனை தீரும், 8ஆம் தேதி அறிவிச்சுட்டு நாங்களும் எதிர்பார்த்தோம் நல்லது தான், கருப்பு பணத்தை பிடிச்சிருவாரு அப்படின்னு. 10ஆம் தேதி நடக்கல, 11 நடக்கல, 20 நடக்கல, 50 நடக்கல, அவரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. 100 பேருக்கு மேல செத்துட்டாங்க, பல பேர் அறிக்கை கொடுக்கறாங்க. இப்பதான் இன்னைக்கு நாளைக்கு காங்கிரஸ் கட்சி ஏதோ போராட்டம் அறிவிச்சிருக்கு, அறிக்கை கொடுக்கறாங்க, டெய்லி கடிதம் எழுதுறாங்க, அறிக்கை கொடுக்கறாங்க. யாரு களத்துல நின்று போராடுறது? நான் போராடும் பொழுது பல காவலர்கிட்ட பேசியிருக்கேன், வேணாம் சார் நாங்க போராடல, இந்தாங்க ஏடிஎம் கார்டு, எங்க காசு எடுத்து கொடுத்துருங்க. நான் சொல்லிருக்கேன், நாங்க யாரும் சண்டைக்கும் போறோம், சரி விட்டுரு, பிஜேபி காரன் வந்து எடுத்து கொடுத்துரு, யாராவது எடுத்து கொடுக்கறதான கேக்குறோம். கலைவிசாவது நேத்து வயசானவர் செத்து போயிட்டாரு, செத்துட்டே இருக்காங்கல்ல, இப்படிதான் சாகத்தான் செய்வார்கள் நியாயம் பேசினா இது நீங்க செய்வீங்க. மோடி இதை சொல்றாரு, இதை எதிர்த்து அறிக்கை விடுவதை கடந்து களத்திலிருந்து மக்களுக்கு போராடக்கூடிய ஒரே இயக்கம் நீ இடதுசாரி இயக்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம், மாணவர் சங்கம் தெருக்க நினைக்கிறோம், அதான போராடினாங்க. என்ன தப்பு அவங்க போராடினதுல, என்ன தப்பு? சரி போலீஸ் வருது, நீங்க அடிக்கிறீங்க, நான் கடைசியில சில விஷயத்தை எங்களுடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்ல விரும்புறேன், அடிக்கிறீங்க, சட்டமுண்டாகி போச்சு, இப்ப வயசானவரை அடிச்சிருக்காங்க, ராமன் அடிச்சிருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தி அடிச்சிருக்காங்க, பல பேர் போற வரவங்களாம் அடிச்சிருக்காங்க, கடையில நின்றவரை அடிச்சிருக்காங்க, அப்புறம் அப்புறம் நக்கர மாடுக்கு சிவன் என்ன, இது முடிஞ்சு போச்சு, விட்டுருவோம், நாங்க அதுக்கு போற அடிச்சுட்டீங்க,
பசங்களை முடிச்சு இழுத்தா கொஞ்சம் கோபம் வருதானே செய்யும். நீங்க சின்ன வயசுல ஏதோ தள்ளு மூலம் நடந்திருக்கு, முடிஞ்சு போச்சு. குடிச்சிட்டு போனா என்ன பண்ணணும்? எல்லா நாட்டிலையும் சட்டம் என்ன சொல்லுது? நீங்க பாத்துருப்பீங்க ஆங்கில படம். நான் எவருடைய காவல் 400 போலீஸ் சுத்தி நிக்கிறாங்க, கூட்டத்திலேயே மத்தியில் ஆள் இருக்காங்க, ஓகேயா, சுத்தி நிக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு தான் பேசுறேன், பொதுமக்களுக்கு தான் பேசுறேன், இவங்களுக்கு பேசுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க குடிச்சிட்டு போனா ஹேண்ட்கேப் போடுறாங்க, சில படத்துல பாக்குறோம், குடிப்பா கை போட்டு கொண்டு போயிடுவான், வழக்கு போட்டு தள்ளிடுவோம். அந்த மாதிரி பண்ணலாம்ல, அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? போலீஸ் கம்மியா இருக்கா? ஒரு மனிதன் நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம அவங்க மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாம மனிதர்கள். நான் ஏன் அதை பேச விரும்புறேன்னா, நான் வன்முறையாளர்கள் பேசக்கூடிய எதையும் நான் பேசல, தாண்டி பேசல, நாமெல்லாம் மனிதர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம சேர்ந்திருப்பவர்கள், நம்ம கட்டுப்பாடா சில விஷயத்தை இந்த அரசுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் அதனால சொன்னேன், உணர்ச்சி வசமான கூட்டம் இது, வெறித்தனமான கூட்டம் இல்லை என்று சொன்னேன். நாய் குறைச்சா நம்ம திருப்பி குறைக்க முடியாது இல்ல, எப்படி குறைக்க முடியும்? முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? நாகரிகமா சொல்றோம், என்ன சொல்றோம், இது வந்து தப்பு, நீங்க புடிச்சீங்கன்னா என்ன பண்ணோம், ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு என்ன தப்பு என்ன பண்ணிட்டோம், என்ன சேகர் ரெட்டி விடவோ எங்காலும் தப்பு பண்ணிட்டோம், சேகர் ரெட்டி விட என்ன தப்பு பண்ணிட்டான் சொல்லு. புலர் ஜெயில பயங்கர விஐபி மாதிரி இருக்கு. என்ன நிறைய பேர் சொல்ற விட்டு நான் என்ன கேட்கறேன்னா, போகலாம், கேஸ் போடுங்க, என்ன தப்பு பண்ணாலும் கோர்ட்டு கொண்டு போங்க, கோர்ட்டு கொண்டு போய் 10 கூட நீதிபதி சட்டப்பிரகாரம் தண்டனை கொடுக்கட்டும், இதுதானே ரூல்ஸ். இதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், என்ன இன்ட்ரெஸ்ட், நான் பிடிச்சிட்டு போய் கம்ப்ளீட்டா அந்த கோவிந்தராஜன் அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி சண்டை போட்டா அது வேற விஷயம், 22 போலீஸ்காரன் மாதிரி பண்ணீங்க, அடுத்த கட்டம் நீங்க ஒரு பிரச்சனை எப்படி கையாளணும் தெரியாதா? இந்த நாட்டு பிரச்சனையே தெரியாதா? சந்திரகிரகத்துல குதிச்சிருக்கீங்க, நேரா காக்கி விட போட்டுட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, பத்திரிகையாளர் இருக்கீங்க, நண்பர்கள் பல பேர் இருக்கீங்க, நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பிடிச்சி உள்ள போடலாம், ஓகே கரெக்ட், உள்ள போடுங்க, பண்ணல. ஒரு 25 பேரை வேனில் ஏற்றி கண்ணபிரான் கல்யாணம் பண்ணது முன்னாடி நிறுத்தி, ஒரு 8 பேரை தனியா பிரிச்சு ஸ்டேஷனை கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் வச்சு இது என்ன வீரம், நான் சம்பளத்து அடிக்கிறது டக்குன்னு துப்பாக்கி சூடு, அது தோட்டா நடத்துறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உடனே வரட்டும் ஐயா, வரட்டும், யார் ஐயா, ஒரு பெருங்க கடைசியா சொல்றேன், வரட்டும் ஐயா, வரட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, நான் இதெல்லாம் தப்பு, அதாவது என்ன விஷயம்னா, நீங்க புடிச்சு போய் உள்ள வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா என்ன நியாயம்? நான் காவல்துறை அதிகாரி, நிறைய அதிகாரிகள் தெரியும், 8 பேரை அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் துப்பாக்கி நிரப்பி லோடு பண்ணி ஆன்ல வச்சுட்டு வருகிறார், தலைசாமிக்கு வச்சு ஷூட்டிங் பரவாயில்ல, சுட்டு நின்றுட்டாங்க பசங்க, நம்ம 14-8 பேர் அப்போ நாங்கள் ஜெயில பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்காங்க நான் சொல்றேன், நடராஜன் எப்படி இருக்கிறார், கோவிந்தராஜன் இருக்கிறார், ரவி எப்படி இருக்கிறார், எங்கால எப்படி இருக்கிறான்னு சொல்றேன். அது எதுக்கு சொல்றேன், நான் முடிஞ்சு போச்சு, ஒரு ரவுண்டு ஒன்று அடிச்சு அங்கேயே அடிச்சு இது பண்ணி தூக்கி வேன்ல போட்டு கொண்டு போயிட்டீங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 8 பேர் எங்க மீதி எல்லாம் பத்திரிகையில் வந்துட்டு பார்ப்பீங்க, நான் அந்த விவரத்துக்குள்ள எங்க 8 பேர் தெரியல. நான் போன் பண்றேன் அதிகாரிக்கு, நான் கேட்கறேன் அதிகாரி பேர் எல்லாம் சொல்ல விரும்பல, கேட்கறேன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எது வேணா பண்ணட்டும், புடிச்சீங்கன்னா கொண்டு கோர்ட்ல சரண்டர் பண்ணி தண்டனை கொடுங்க, பிரச்சனை நீங்க உங்க கேஸ் நடத்துங்க. ஆளை தடுத்து வைக்கிறது என்ன சார்னு கேட்டா, ஒரு அதிகாரி சொன்னார், நானே ட்ரேஸ் பண்ண முடியலன்ற. சரி விட்டேன், சரி பரவாயில்லப்பா, ஓகே அதிகாரிக்கே டேட்டா கொடுத்தாங்க போல இது. அப்ப பள்ளிக்கரை போலீஸ் ஸ்டேஷன் நேர மோடி கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாங்க ஏன் பதட்டப்படுறோம், 8 பேரு விட்டுருவோம், எங்க ஆட்கள் நானா சொன்ன சாவறதுக்கு ஒண்ணும் பயம் இல்ல, கடந்த யாருக்கு இல்ல சாவன வருஷம் இல்லையா, ஓகே. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், அவர் பல சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம், நான் ரொம்ப கட்டுப்பாடா தான் பேச விரும்புறேன், அதனாலதான் சாதாரண வார்த்தைகளை பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னா, லைவ் இல்ல கண்ணகி நகர்
பள்ளிக்கரணை, துரைவாசம், இந்த நீலாங்கரை, இந்த காவல் நிலையம்னா லாக்அப் டெத்துக்கு பட்டமான காவல் நிலையங்கள். ஆனா நடராஜன் போற இடத்துல எல்லாம் டிகிரி வாங்கிட்டே வர்றார். ஐயா இந்த மாதிரி ஒரு காவல் துறையாது அந்த நிலையம், அதனால நீங்க வந்து கொஞ்சம் சீரியஸா தலையிடுங்க. எதுக்கு மேல அதிகாரிகிட்ட சொல்றோம், ஏசி விட்டுறோம், அதுக்கு மேல எதுக்கு சொல்றோம்? எங்க டி கே ரங்கராஜன் எம்பி பேசுறாரு, ஜி ராமகிருஷ்ணன் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. நான் வந்து என்னன்னு டி கே ரங்கராஜன் பேசி விடல, அவரு அந்த விஷயத்துக்கே போல. காவல்துறை அதிகாரிகளை இந்த போலீஸ் பள்ளிக்கரணை காவல் நிலையம் ஒரு ஒரு இளவு கூட மதிக்கிறங்க. அதை வச்சுக்கோ, எதுக்கு மதிக்கல? ஏசியை மதிக்கல, டிசியை மதிக்கல, கமிஷன் எவ்வளவு மதிக்கல? அதிகாரி தான் சொல்றோம்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தலையீடியோ எங்க இருக்கு? சட்டப்படியா நடவடிக்கை சொல்லணும்ல. இது சொல்றதுக்கு 24 மணி நேரமா? நைட் 9 மணியா? அப்ப நாங்க என்ன கேட்கணும்? இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அதனால நாங்க என்ன சொல்றோம்? பதட்டப்பட்டு கேட்டோம், காட்டல. அதோட ஒரு நல்ல அதிகாரி கோவிந்தராஜன் இருந்தா உட்கார்ந்து பேசி கூட்டிட்டு வந்து நாங்க காவல்துறையில கோர்ட்ல சமர்ப்பிச்சு சொல்லியிருக்கணும். அவர் ஆட்டம் காட்டுறாரு, ஏன்னா அது தனிமையில அடிக்கிறாராம், கோர்ட்டு அடிச்சிடறாராம், அடிக்க வேன்ல கொண்டு போறது, ரங்கா கல்யாண மண்டபத்துல கொண்டு போறது நாளுக்கு, அப்புறம் இன்னொரு கல்யாண மண்டபம். அங்க செல்வா அடிபட்டாரு, குமார் அடிபட்டாரு, 30 பேர் வரைக்கும் அடிபட்டாங்க. அதெல்லாம் பத்திரிகையில் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, காவல் நிலையத்து உள்ள வச்சுட்டு அந்த 8 பேர், ஒரு 9 சாமுவும் சேர்த்து இன்னொரு 5 பேரை சேர்த்து 14 பேர் கஸ்டோடியல் டார்ச்சர். இது காவல்துறை உள்ள கஸ்டோடியல் டார்ச்சர், சித்திரவேலி உள்ள எப்படி அடிக்கிறது? நான் கேட்டேன், ஜெயிலுக்கு போன சொல்ல கேட்டேன். நான் இங்க சொல்ல விரும்புறேன், உறுதியா இருக்கிறான். நீங்க அடிக்க அடிக்க எங்கால ஒன்னும் கவலை இல்லை, தோட பாத்துக்கலாம். நல்ல ஆயிருக்கு உடம்பு, என்ன நாளுக்கும் அடிக்கலாம், நம்ம சந்திக்கலாம் உள்ள. நீங்க எல்லாம் உங்க பெற்றோர் போயிருக்காங்க, ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சதே என்று சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு போக கவலைப்படாதீங்க, என்ன திருடிட்டா போனோம், கொலை அடிச்சுட்டா போனோம், மாவல் வாங்கிட்டா போனோம், மணல் கலந்துட்டா போனோம், பிட்பாய் கடிச்சுட்டா போனோம். அது நடராஜனுக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் ஏற்கனவே ஒரு துறையில இருந்தார், அந்த துறையில இருக்க வேலையை செஞ்சுட்டா போனோம் கேட்டாங்க. நல்லா கேட்டாங்க பெற்றோருக்கு. ஆனா எதுக்கு சொல்றேன், அடி வாங்கி உறுதியா இருக்கான், விட்டா கவுண்ட் கட்டி அடிக்கிறாராம். நான் கிரவுண்ட் கட்டி அடிக்கிறேன், சேர போலீஸ் நடுவில் நிற்கும், சுத்தி ஓட விட்டு மண்டபத்து உள்ள அடிக்கிறது, டிரெஸ் எல்லாம் கட்டிட்டு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம எல்லாம் நாம மனிதர்களாக இருக்கலாம், பண்பாட்டாக இருக்கலாம், இன்னும் அவங்க ரொம்ப தூரத்து வர வேண்டியிருக்கு மனிதர்களாக மாறி. யாரு யூனிஃபார்ம் போட்டவர்கள், நாம மனிதர்களா மாத்திரத்துல இந்த கூட்டம் அவங்களை திட்டுறதுக்கு இல்ல, ஐயா கொஞ்சம் மனிதர்களாக மாறுங்கள் என்று கேட்பதற்கான கூட்டம் இது. அடிக்கிறோம், அப்புறம் நடுவுல ஒருத்தர் உட்கார வச்சு சுத்தி 6 பேர் இருந்து அடிக்கிறது. இது அடிக்கிற முறை இது மாதிரி ஒரு 4 ஐட்டம். அப்புறம் சொல்லியிருக்காங்க, டேபிள்ல இருந்து படுக்க வச்சு கால் ஊனி காலை தூக்கி மேல இருக்கணும், பட்டைக்கு கீழே யாரும் நிக்க முடியுமா? எனக்கு ஒரு சான்ஸ் கூட, நீ ஒண்ணு நிக்க வச்சு நான் பாக்குறேன். முடியாது இல்ல, முடியாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அடிக்கிறது இது ஒரு பக்கம், ஆண்கள் அடிக்கிறது முடிஞ்சு போச்சு. காலை முதல் மாலை வரை இந்த வேலைகள் வேணாமா? இந்த முறைகள் என்பது நடந்திருக்கு. 14 பேருக்கு அப்படி ஒரு தாக்குதல், சரி அதை விட்டுருவோம். ஒரு 24 பேர் எங்க வச்சிருக்காங்க, 25 பேரை, அந்த 14 பேர் இல்லாம அடிச்சு காலை அகட்டி லட்சியை கொடுத்து அடிச்சு மயக்கம் போடுற வரைக்கும் அடிச்சு திருவி நிக்கார வச்சு அடிச்சு துப்பாக்கி தலையில வச்சு நீதிபதி கிட்ட போய் வாயை தொடர்ந்தீங்கன்னா அடிப்போன்னு சொல்லி மிரட்டி, அது ஒரு பக்கம் 14 பேர். அதுல என்ன கேட்கறேன்னு சொன்னா, ஏன் அந்த மாதிரி நீ அந்த இளைஞர்களை பணமதிப்பை எதிர்த்து அந்த திட்டத்தை எதிர்த்து போராடிய இளைஞர்களை ஏன் இப்படி சித்திரவதை செய்ய வேண்டும்? ஏன் அந்த வட்டாரம் முழுவதும் காவல்துறை நடத்தக்கூடிய அட்டூழியங்களை சென்னை நகர்ல, தொலைப்பாக்கத்துல, நீலாங்கரையில, பள்ளிக்கரணையில அந்த படுகொலைகளை அட்டூழியங்களை கஞ்சா விற்பனை எதிர்த்து பேசக்கூடியது இந்திய ஜனதா வாலிபர் சங்கம்? கண்ணகி நகர் 24,000 குடியிருப்பு அங்க மட்டும் இருக்கு. எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, கஞ்சா போட்ட வியாபாரம் காவல்துறை தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய சில அரசியல் பிரமுகர்களுக்கும் காவல்துறைக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் நெருக்கமான தொடர்பு, கமிஷன் சோழனை விட்டுறீங்க.
கண்ணகி நகரே மோசம்னு சொல்லி யார் போராடுறது? அந்த செத்த அந்த இளைஞர்களுக்காக, அந்த அப்பாவி இளைஞர்களுக்காக டிஒய்எஃப்ஐ தான் இன்றைக்கு போராடி இருக்கு. கோர்ட்ல வரைக்கும் கேஸ் போட்டிருக்கோம். பள்ளிக்கரன் நடந்த லாக்அப்டத்தை யார் எடுத்து போராடுறது? ஆகவே இந்த இளைஞர்களை அடிப்பது போராடக்கூடாது, அதான் சொல்லி அடிச்சிருக்காங்க. அது இப்படி செய்வது தப்பு. நீ வந்து இந்த மாதிரி அப்ப இது என்ன வீரம்? நான் வீரம்னா என்ன? இது வீரமா? இது ஆயுத பாணிகளை துணி இல்லாத அவுத்து விட்டு பத்து பேர் ரெண்டு அடிப்பானா வீரமா? நானே கேக்குறேன், கமிஷனர் சொல்றேன், மேல் அதிகாரிகள் தயவு செய்து இப்படிப்பட்ட காவல்துறைகளை நீங்கள் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாது. பள்ளிக்கரணை காவல்துறை மொத்தமாக நீங்க மாத்தணும். நடவடிக்கை வீட்டு வரணும். ஏசியில இருந்து ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை காவல் நிலையம் அதிகாரிகள் உங்களுக்கு தேவையா? இன்னும் மேல அதிகாரி மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். கமிஷனர் இருக்காரு, டிஜிபி இருக்காரு. நீங்க எல்லாம் இதெல்லாம் மாத்திரீங்கனாலதான் சட்டப்படியான முறையில போராடிக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்க அது ஒரு பக்கம். நீங்க பேசுவாங்க பெண்கள் மீது நடத்த தாக்குதல், மண்டபத்துக்குள்ள பெண்களை அங்க இருந்தவங்களை தாக்கணும், தாக்கணும் முறைகள் எந்த அளவுக்கு தாக்கியிருக்கான், அதாவது நாங்க சொல்லவே முடியாதுங்க, அவங்களே சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த துறை நடராஜன் அந்த துறையா இருக்கலாம், ஆனா என்ன இந்த மாதிரி விஷயத்துல இவ்வளவு கேவலமாக ஒரு போலீஸ் அதிகாரி நீங்க இறங்கி நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல மக்களையோ அல்லது காவல்துறையை யார் காப்பாற்றுவார்கள்? இல்ல ஜார்ஜ் யார் காப்பாத்துறது? கமிஷனர் ஜார்ஜ் யாரை காப்பாற்றுறது? நம்மளுடைய கேள்வி இப்போ. ஏன்னா கமிஷனர் மேலதிகாரிகள் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர், இப்படிப்பட்ட ஒரு ஏசி, இப்படிப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அது கீழே ஏட வச்சிருந்தீங்க சொன்னா, எங்க ஐயா போராடலாம் எங்கன்றதான யார் சொல்றது? ஏடு சொல்றாரு. இப்படி வந்து நீங்க அதிகாரிகளை வைத்து அது மண்டபத்துல அந்த மாதிரி அடிக்கிறது. நீங்க சாயந்தரம் என் தலைவர்கள் பழனிசாமி, செல்வா, அதே மாதிரி குமார், கிருஷ்ணமூர்த்தி, ராமன், அது மாதிரி பிரேமா எல்லாம் உள்ள போய் விடுதலை செய்து கேட்கிறாங்க. ஆளை காட்டியா போதும்? காட்டவே இல்லைங்க. ஏசிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இதை கேள்விப்படுறாருன்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்க ஆளை காட்டுங்க, நீ பத்து வருஷம் போட்டு உடனே கோர்ட்டு கொண்டு போ. ஒரு நியாயமான அதிகாரியா இருந்தா நியாயமே வேணாம், கொஞ்சம் நியாயம் இருந்தா கூட யோசிப்பான். ஆனா அவர் என்ன பண்ணாரு? உடனே ஸ்ட்ரைக், நடராஜ் நீ ஓடி வா, நடக்காத லத்தியோட வா, நேரா இறங்கு, ஆண் பெண்ணு பார்க்காம நீ பாட்டு மேய்ஞ்சிரு. அது ரோட்ல போறவனா ஒரு ஹார்ட் பேஷண்ட். நான் அடிச்ச ஒரு ஆர்ட் பேஷன் என்ன அடி வாங்குறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? நான் பொதுமக்களுக்கு. நான் காவல்துறை அதிகாரிகள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், டீ கடையில் இருக்க டீ கடை முதலாளி, தம்பி உள்ள ஒளிஞ்சிட்ட, இந்த சட்டையை மாத்திட்டு போயிரு. ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு? நான் கூப்பிட்டு சட்டையை மாத்திட்டு குப்பை கூடிய கையை விட்டுட்டு போயிரு, இவங்க படுப்பாவீங்க. அந்த பக்கம் இருந்த எல்லா மக்களும் நூற்றுக்கணக்கான எங்களுடைய தோழர்களை பாதுகாத்து அனுப்பித்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த அமைப்புக்கு கிடைத்துடைய வெற்றியா? எவ்வளவு பேரு கணக்கதையா சொல்றாங்க? காவல்துறை மேலதிகாரி கேட்க விரும்புறேன், கோவிந்தராஜன் நடராஜன் உங்க பேரை கெடுத்துருவாங்க, சீரியஸா சொல்றேன். ஏன்னா உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க பொதுமக்கள். சார், நடராஜன் பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுறாங்க. இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஏற்கனவே விபச்சார தடுப்பு பிரிவுல இருந்தாரு அப்படின்னு பேசி சார் உங்களெல்லாம் நினைச்சு பேசுறாங்க. சார், மேலதிகாரி எல்லாம் உஷாரா இருந்த சார் நான் சொல்ல விரும்புறேன். ஆகவே உங்க பேரு கெட்டு போயிடும். இந்த மூணு அதிகாரிகளும் இருந்த மூணு அதிகாரிகள் அந்த காவல் நிலையம் இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், எல்லா பேரையும் சீரழிச்சிருவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க பண்ற வேலையில ரொம்ப மோசமான நேரம். பொதுமக்கள் பேசுறேன், நாங்க பேசல, எங்களை கூட்டு கூட்டு சொல்றோம். சார், அவரை பத்தி தெரியாதா, இவரை பத்தி தெரியாதா, இது தப்பு. அது இந்த முறைகள்ல உங்களுடைய அடக்குமுறைகள் என்பது தொடர்ந்தால் ஆபத்தான விஷயம். நான் பெண்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு முடியல. அங்க இருந்த பெண்களை காவல்துறை நடத்திய முறை எவ்வளவு கேவலமா நடத்திய முறை. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசணும்னா அவங்களுக்கு நமக்கு செஞ்சவங்களுக்கு வித்தியாசம் இல்லாத அவ்வளவு மோசமான முறையில அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு மனித உரிமை கமிஷன், நாங்க ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்து பத்திரிகை தலையங்கம், இந்து பத்திரிகை செய்தி, இதையெல்லாம் உள்ளடக்கி அவங்களே சூமோட்டாவை எதிர்த்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க.
அதிகாரி விசாரணை பண்ற. நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் டிசி கல்யாண கிட்ட. நான் கேட்க விரும்புறேன், நீங்க தான் நேர் மேலதிகாரி, உங்களுடைய விஷயத்தை நேரா சொல்ல விரும்புறேன். டிசி கல்யாண் அவர்கள் ஒரு விசாரணை அதிகாரி மாதிரி நடந்துக்கணுமே தவிர, நீங்கள் தயவு செய்து அந்த கோவிந்தராஜனையோ அல்லது அந்த நடராஜனையோ அந்த ரவியையோ பள்ளிக்கரணை காவல் நிலையத்தோட ஏடு உட்பட சாதாரண கான்ஸ்டேபிள் உட்பட நீங்கள் பாதுகாக்க முயற்சிக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய விசாரணையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நீ அதை பண்ணணும். நீங்க தவறான முறையில முடிவெடுத்தீங்கன்னா நீங்க ஏறக்குறைய அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லாத ஆயிரும். அது அப்படிப்பட்ட பணிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நாங்கள் இவருடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இப்படி காவல்துறை செய்தது சாலையில நடந்து கொண்ட முறை, ஈவினிங் நியாயம் கேட்க பார்க்க போனவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்கி இந்த குமாரை கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சு அடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசி மயக்கம் போட்டு அடிச்சு திரும்பி மயக்கம் தெரிஞ்சு 6 பேர் 10 பேர் 20 பேர் ஒரு ஆள் அடிக்க, இதுவா வீரம்? வீரம்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், நீ தானே போல. நீ யூனிஃபார்ம் கழுத்தி போட்டு நீ ஒண்ணு இல்லாம ரோட்ல வந்தா நம்மள மாதிரி தான் சுத்தி வீட் பண்ணினேன். என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது என்பது அவன் இப்படி பண்ணுவது வீரம் நினைக்காத. இதை விட கோடைத்தனமான விஷயம், இந்த ரவுடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேங்ஸ்டர்ஸ் எப்பவுமே ஆள வச்சுட்டே இருப்பான். நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க, யாருமே இல்லைன்னா பயந்து ஓடிதான் செத்து போயிடுவான். கூடவே ஆள் இருக்கணும், அதே மாதிரி இவனுக்கு ஆயுதம் இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட முறையில நீங்க செய்வது வீரம் இல்லை. ஆகவே இந்த அதிகாரிகள் செய்த தவறுகளை காவல்துறை தட்டி கேட்க வேண்டும். சென்னை மாதிரி இடத்துல நீதிபதிகள் ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் எல்லாருக்கீங்க, ஒரு கல்வி கீழ நடக்குது. இதை செய்யறதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு பரிமலை ஒன்றியத்திற்கு எங்கள் சார்பாக 100 கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா, நாங்க 200 போஸ்ட் போட்டோம், அவர் 2000 போஸ்ட் போட்டு ஊரெல்லாம் ஒத்திருக்காயா? 2000 போஸ்ட் மற்ற அமைப்புகள் கொடுத்தான் பாருங்க விளம்பரம். அப்புறம் அவர்கள் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா, நாங்க என்ன சார் பண்ணுவோம், போலீஸ்காரங்க போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி போட சொன்னாங்க, அதிகாரிகளை கூப்பிட்டு போட சொன்னாங்க. யார் போட சொன்னாங்களோ, இப்ப இப்படி மோத விடுறது, நாங்க மோத மாட்டோம். நாங்க இந்த தனிநபரோட இந்த கட்சியோட மோதுவது எங்களுக்கு கொள்கை அல்ல, மோடியினுடைய கொள்கையோடு மோதுவதுதான் இடதுசாரியுடைய கொள்கை, அதற்கான போராட்டத்தை நடத்துவோம். ஆகவே இன்றைக்கு அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக குற்றம் இழைத்திருக்கக்கூடிய கோவிந்தராஜன், பள்ளிக்கரணையினுடைய ஆய்வாளர் நடராஜன், அதே போன்று குற்றம் அடிச்சிருக்காங்க, மறைச்சிருக்காங்க, சித்திரவதை செஞ்சிருக்காங்க, பாலியல் துன்பத்தில் 3 பெண்களை 4 பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்கள், ஏராளமான குற்றங்களை விளைவித்திருக்கிறார்கள். அதே போன்று பள்ளிக்கல்வியினுடைய அந்த ஏடு உட்பட மற்ற அனைவரையும் இந்த ஜார்ஜ் டிஜிபி கமிஷனர் டிஜிபி அவர்கள் மீது உடனடியாக நீங்க கொஞ்சம் போலீஸ் மானத்தை பாதுகாக்கணும்னா, போலீஸ் துறை மக்களுக்கு பழக இனிமை பணியின் நேர்மையை நீங்க திரும்பி உங்க கமிஷனர் எழுதணும்னா, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணி கைது செய்து நடவடிக்கை எடு, காவல்துறை மரியாதை உயரும். இல்லை என்றால் இவர்கள் பட்டியலில் நீங்கள் சேர்வீர்கள், பொதுமக்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எங்களுக்கு அவருடைய உழைப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.